வெல்கம் டு வெண்பா மீடியா டெக். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த பகுதியில் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி மாடலாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எதில் எடுக்க போகிறோம்னா, என்னோடய ஃபோனில் தான் நான் எடுக்க போகிறேன். குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, உங்களுடைய டிஎஸ்எல்ஆர் இருந்தால் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராசஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, கேமராவில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து சுற்றி வர ஒரு 80 டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுற்றி வர நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துடணும். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து நிப்பாட்டிட்டோம். இப்போ அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு 80 டிகிரி 70 டிகிரியில் வச்சுக்கலாம். நம்ம 70 டிகிரியில் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். அடுத்து நம்ம இன்னமுமே கீழே வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம இப்படி எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து டாப்ல எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி எவ்வளோ க்ளோஸில் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நமக்கு வந்து மாடல் வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால் சில க்ளோஸஸ் பார்த்து நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை, நம்ம வந்து போர்ட்ரேட் வியூலையும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து அதை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லாது. நம்ம போர்ட்ரேட்டில் கூட எடுத்துக்கலாம், ரேண்டமாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரேண்டமாக இது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 80-300 ஃபோட்டோ வச்சு நம்ம எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குவாலிட்டியான மாடல் கிடைக்கும். ஸோ அந்த ஈவன் அந்த ஃபைன் டீட்டெயில் கூட நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோட்டோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், பட் மினிமம் வந்து 80 இருக்கணும். அப்போ தான் நமக்கு எடுத்துக்கலாம். மெயினாக வந்து க்ளோஸ்அப் ஷாட் வந்து நிறையா எடுத்துங்க, அப்போ தான் அந்த டீட்டெயில் எவ்வளோ மேட்ச் பண்ணும் அந்த சாஃப்ட்வேர். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ண போகிறோம். இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நிழல் விழுகிற அதாவது வெயில் விழுந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிழல் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு ஷேடோவான இடத்துல இருக்கணும். அதனால தான் இப்படி ஒரு என்வரன்மெண்ட். இல்லை உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு வெள்ளை வேஸ்டி ஏதாவது கட்டிக்கிங்க. அப்போ வந்து லைட் வந்து டிஃப்யூஸ் ஆகி விழுகும், உங்களுக்கு வந்து அதில் வந்து நிழல் தெரியாது. ஸோ நிழல் வர விழக்கூடாது, அதாவது நிழலோ இல்லை வந்து ஹைலைட்டான ஒரு லைட்டோ அதில் விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து அங்கே ப்ராசஸிங் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்காது, மாடல் வந்து இப்போ ப்ராசஸ் ஆகி வரதுக்கு நமக்கு லேட் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறத நம்ம சாஃப்ட்வேரில் போய் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிங்க. அதில் வந்து எனக்கு கேள்வி கேளுங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருக்கீங்க அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அடுத்த வேலையை சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.